Hello everyone, this is Alice Will Aarthi from 2nd CS department. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் வந்து லைஃப்க்கு ரொம்ப நீடட் திங், மணியை பற்றி சொல்ல போகிற ஒரு புக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். புக் நேம் ரிச் டேட் புவர் டேட், ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி. இந்த புக்கில் ஆத்தர் நமக்கு என்ன சொல்ல வராருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துக்கலாம். இந்த புக்கை நமக்கு ஆத்தர் கொடுத்ததுலேருந்து இப்போ வரைக்குமோ த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லராக இருக்குது அண்ட் பர்சனல் ஃபினான்ஸோட பைபிள்னே சொல்லலாம். இந்த புக்கோட தீம் ரியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் அசட் அண்ட் அ லயபிலிட்டி. ஒரு பர்சன் ஏர்ன் பண்ணுற மணியை அசட்டாகவும் இல்லைன்னா லயபிலிட்டியாகவும் எப்படி மாற்றுறாங்க அப்படின்றத பற்றி நாம் இந்த புக்கில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆத்தருக்கு இதில் ரெண்டாப்பா இருக்கிறதா சொல்லப்படுது, ரிச் டேட் அண்ட் புவர் டேட். ரிச் டேட் வந்து ஆத்தருடைய ஃப்ரெண்டுடைய அப்பா, புவர் டேட் சொல்லப்படுறவர் தான் ஆத்தரோட ரியல் ஃபாதர். ஆத்தர் அவரோட அப்பா கிட்ட, அதாவது புவர் டேட் கிட்ட, அவர் கேட்குறாரு எப்படி தான் வந்து ரிச்சாக மாறுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கேட்கும்போது நீ என் கிட்டே கேட்காத, உன் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட, அதாவது ரிச் டேட் கிட்ட போய் கேளு, அவரும் ஒரு ரிச். ஸோ உனக்கு எப்படி அவர் ரிச்சாக மாறுறதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுனால ரிச் டேடோட அட்வைஸை கேட்டு அவர் எப்படி ரிச்சாக மாறுறாரு அண்ட் அவரோட தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட இந்த புக்கில் ஷேர் பண்ண போகிறாரு. ரிச் பீப்புள் ரிச்சாகவே இருக்காங்க, புவர் பீப்புள் புவராகவே இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா, எப்போவுமே ரிச் பீப்புளோட வே ஆஃப் தாட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப ரிச்சாக யோசிப்பாங்க. பட் புவர் பீப்புள் வந்து எப்போவுமே அவங்க ஸ்டேஜ்லேயே யோசிக்கிறதுனால அவங்களுக்கு லயபிலிட்டிஸ் தான் அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்ல வர்றாரு. யூஸ்வலாக நமக்கு புக்ஸில் நம்ம கைட் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன சொல்லித்தருவாங்க, பேராசை படக்கூடாதுன்னு தான் சொல்லித்தருவாங்க. ஆனால் வால் ஸ்ட்ரீட்டில் என்ன எழுதப்பட்டு இருக்குன்னா, கிரீட் இஸ் காட் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னா, பேராசைப்படுங்கன்னு சொல்ல வராரு. பேராசைப்படுங்க அப்படின்னு இவர் எதை மீன் பண்ணுறாருன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து கார் வாங்கணும்னு அவங்களோட எய்ம் அண்ட் மோட்டிவ்னால், அந்த கார் வாங்கிறதுக்கு உண்டான வழியை தேடணும், எப்படி மணியை ஏர்ன் பண்ணி வாங்கணுன்றது தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல வர்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏர்ன் பண்ணுற ஃப்ரெஷர்ஸ் வந்து அது வாங்கணும் இது வாங்கணும் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இஎம்ஐ அண்ட் லோனில் பண்ணுறதுனால அவங்களுக்கு லயபிலிட்டிஸ் தான் அதிகமாக ஏற்படுது. இதனால் அவங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் அவங்களால அதை ஃபுல்ஃபில்லாக ஹாப்பினஸோட என்ஜாய் பண்ணும் வாழ முடியல. சில பேர் ப்ரொஃபஷ்னலி ஏர்ன் பண்ணுறதை விட பார்ட் டைமாவோ அப்படி இல்லைனா ஓன் பிஸ்னஸோ பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏர்ன் பண்ணணும் சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது கரெக்ட், தி பெஸ்ட் ஐடியா தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அண்ட் அதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த காலம் கடந்துடுச்சுன்னா நமக்கு உழைக்கவும் முடியாது, அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் நம்ம உடம்புல இருக்காது. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா தான், பட் அது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்ல வராரு. அதாவது ஒரு பர்சன் ஏர்ன் பண்ணுற சேலரியில் அவங்களுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் நீடட் திங்ஸ் இது எல்லாத்துக்கும் செலவு போக, ப்ளஸ் பேங்க்கில் சேவ் பண்ணி வைப்பாங்கல்ல அந்த சேவிங்ஸும் போக மீறுற அமௌண்ட்டில் தான் வந்து எப்போவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக இருக்கலாம், இல்லை ஓன் பிஸ்னஸாக எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை விட்டுட்டு நமக்கு தேவையான செலவுக்கும் இல்லாமல் சேவிங்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி இஎம்ஐலையோ இல்லை லோன்லையோ எடுத்து அந்த ரொட்டேஷன் ஆகி அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு போயிடக்கூடாது, நம்ம தள்ளப்பட்டுறக்கூடாதுன்னு ஆத்தர் இதில் உரக்க சொல்கிறாரு. எப்போவுமே நம்ம பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடாது, பணம் தான் நமக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. அதாவது எப்படின்னா, இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஓனர்லாம் இருக்காங்க, அவங்க வந்து கம்பெனி சம்மந்தப்பட்டு வெளியே போகிறாங்கன்னா அது வந்து அந்த ப்ராஃபிட் லாஸ் அவங்க போயிட்டு வர செலவு எல்லாமே வந்து கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டு தான் சேரும், அதில் தான் சேரும். ஸோ நமக்கு போயிட்டு வரதுக்கான எந்த ஒரு செலவுமே வந்துட்டு நம்மளுக்கு பர்சனலாக எந்த லாஸுமே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம தனியாக பிளான் பண்ணிவிட்டு ட்ரிப் அந்த மாதிரி எதனா பிளான் பண்ணி போகிறோன்னா அது வந்து நமக்கு தானே செலவு, நம்ம போயிட்டு வர்றதுக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு தான் செலவு. பட் இந்த மாதிரி கம்பெனி ரிலேட்டடாக போனாலோ இல்லை பர்சனலாக இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஓனர் பர்சனலாக அவங்க போயிட்டால் கூட கம்பெனி தலையிலே கட்டிடலாம். ஸோ இது மாதிரி வந்து எப்போவுமே பணம் வந்து நமக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்ல வராரு. அண்ட் இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் மேன் பவர் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி மணி பிரச்சனையோ இல்லை டேக்ஸ் பிரச்சனையோ ஏற்படவே படாது. அவங்களுடைய தாட்ஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கிறதுனால தான் அவங்க ரிச் பீப்புளாக இருக்காங்கன்னு ஆத்தர் சொல்ல வர்றாரு. ரிச்சாக மாறுறதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஆத்தர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன சொல்ல வராருன்னா, நம்ம ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த ஃபீல்டில் இப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். பட் திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் வேலைக்காகாது, டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல வர்றாரு.
நம்ம என்ன திங்க் பண்ணமோ அதை வந்து செயல்படுத்தணும். செயல்படுத்தினாதான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அதில் வந்து நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ. அதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம அதுக்கப்புறமா ஃபார்வர்டாக என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு ஆத்தர் சொல்ல வர்றார். செகண்ட் ஸ்டெப், டேக் அன் அட்வைஸ் ஃப்ரம் மென்டார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போது லைஃப்பில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்க வேலை அவங்க ஜானரில் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆன பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு மென்டாராக அவங்கள சூஸ் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸஸ் கேட்டோம் அண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க எதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க அண்ட் எந்த வே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட வேவை நம்ம கண்டுபிடிச்சி அது மூலமா நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் அஃபெக்ட் ஆகாமல் எந்த வழியில் போனால் நம்மளாலேயும் நம்ம இடத்துல வந்து ஒரு ஹை பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மூலமா நம்ம வந்து மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆத்தர் சொல்கிறார். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ எதில் நம்ம வந்து மணியை போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகி நமக்கு எதில் வந்து அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணி அதில் இறங்க சொல்கிறாரு. எது நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லிட்டு செக் பண்ணி எதுவாக இருந்தால் டிசைட் பண்ணி இறங்க சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனாலோ இல்லை நம்மளே ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணாலோ அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கு சம்மந்தப்பட்டு நம்மளால் தைரியமாக இறங்க முடியும். ஸோ அப்போ எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம இறங்கணும், எதுவாக இருந்தாலும் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. ஃபைனலி அசட்டுன்னு ஆத்தர் நம்மக்கிட்ட எதை சொல்ல வர்றாருன்னா, நாலேஜை சொல்ல வர்றாரு. சூப்பராக இருக்குல்ல? இதுதான் இந்த புக்கில் இருக்க ஹைலைட்டே எதுனா, அசட்டு நம்ம சொல்ல வர்றது வந்து நாலேஜ். அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு ஃபீல்டில் இருக்கோம்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அப்டேட்டட் நாலேஜ் ரொம்ப அவசியம்னு சொல்ல வராரு. அந்தந்த டைமுக்கு ஏற்ற அப்டேட்டட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எப்போவுமே அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னு சொல்கிறாரு. சூப்பரில்? ஆத்தர் சொன்ன எல்லா டிப்ஸுமே நம்ம கரெக்டாக நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி அண்ட் அதை யூஸ் பண்ணோன்னா ரிச் பர்சன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த புக்கை படித்தது மூலயமா எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிது அண்ட் உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு அக்கேஷனில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்த்தி, சைனிங் ஆஃப். டாடா, பை பை.